ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர்ன் தமிழச்சி. இன்னைக்கு வந்து என்னோடய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார பணியாரமும் தொட்டுக்க சட்னி சாம்பார் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து 9:00 ஆகிடுச்சு. சஷ்வந்த் வந்து இப்போ தான் எழுந்தான். அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். குட் மார்னிங். குட் நைட் இல்ல, குட் மார்னிங். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு ஷாப்பிங் போகலான்னு இருக்கோம். நான் அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். என்னோடய ஹப்பிக்கும் என் குட்டி பையனுக்கும் வந்துட்டு ட்ரெஸ்ஸு டெய்லி வியர் போடுறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு சுத்தமாக இல்லை. எல்லாத்தையும் ஊர்லேயே போட்டுட்டு வந்துட்டோம். இவ்வளோ நாள் இங்கே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த வானெல்லாம் மலையோடு சேர்ந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. வீட்டில் லஞ்ச் எதுவும் பண்ணலை. வெளியில் ஏதாவது லஞ்ச் ஸ்பெஷலாக சாப்பிட்டுட்டு அப்புறமா ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் இதுக்கு முன்னாடி அழகர் கோவில் டெம்பிள் வ்ளாக் போட்டிருந்தப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட நோட்டிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிது, பட் ரிப்ளை பண்ணலான்னு போனால் அந்த ரிப்ளை ஆப்ஷன் வரலை. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுறேன். சிஸ்டர், நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே மதுரையில் தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தது திண்டுக்கல்லில். நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ இருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா கோத்தகிரியில் இருக்கோம். இப்போது லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து கோரிப்பாளையத்தில் ஒரு கடையில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஹோட்டலில் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஒரு கிட் ஷோரூமுக்கு வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு சஷ்வந்துக்கு வந்து ஒரு 3 டீஷர்ட்டு 4 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில் ஈஸி பை இருந்தது, அங்கே வந்துட்டு அவருக்கு ஒரு 2 டீஷர்ட்டு அப்புறம் அவருக்கும் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. 2 முட்டை ஒரே முட்டையாக இருக்கீங்கடா. ஓய் மொட்டைஸ் இந்த வாய் கணமா மூஞ்சி கணமா பொம்மைக்கு மூஞ்சி கணம் வாய கண கண்ண கணான்னு சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதான், ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்றேன். இருக்க மண்ணு போட்டு நீ விளையாடினியா? மண்ணு யாரு போட்டது? யாரு போட்டது? நீ தான் போட்டியா? எவ்வளவு தைரியமா சொல்றேன். கால வச்சு ஓட்டாடே, அவன் சொல்லி கொடுத்துருவா. ஓட்டவே தெரியல, ஏதோ குட்டை வாத்து போற மாதிரி இருக்கு இந்த வண்டியில போறது. குட்டை வாத்து போகும்ல, குட்டை வாத்து பெடல கால வையே சசு. ஓட்டு 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 ஓட்டு
அங்க டாடி பாரு கபடி விளையாடுறாங்க, கபடி விளையாடுங்க. ஐயோ விழுந்துட்டா. எந்திரி எந்திரி, டாடிய போய் டச் பண்ண ஓடு. சட்னி தண்ணி சட்னி தொட்டு சாப்பிடுறியா? சரி சாப்பிடு, ஆ சாப்பிடு, ஆச்சுக்கோ. சூப்பர். என்ன சாப்பிடுறீங்க? தோசையா? பாய் பாய் பாய்.